அன்பான சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் காண்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று பொது காலம் 6 விதையிலிருந்து மரத்துக்கு அதாவது வளர்ச்சியை விண்ணரசின் வளர்ச்சியை குறித்து நாங்கள் இந்த நாளிலே சிந்திக்க போகிறோம் நாங்கள் ஜெபம் செய்வோம் நேற்றும் இன்றும் என்று மாறாத அருமை தந்தையே விசேஷமாக சுவாமி எமது வாழ்விலே உமது இறையரசின் நோக்கத்தை அறிந்து அது கேட்ட விதத்தில் நாங்கள் வாழ வளர உம்முடைய கிருபை எமக்கு தந்தருள வேண்டும் என்று கெஞ்சி கொண்டாடுகிறோம் இந்த ஆராதனையிலும் கூட சுவாமி உம கேட்ட விதத்தில் வாழவும் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ளவும் அதனூடாக சுவாமி ஆண்டவரே நீர் வைத்திருக்கின்ற சகல காரியங்களையும் நிறைவுபடுத்தவும் எம்மை நீரை ஏற்று வழி நடத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே ஆமேன் நாங்கள் அனைவரும் சேர்ந்து முதலாவது பாடலை நாங்கள் பாடுவோம் உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே உம்மை பாடுகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே சோதிரம் சொல்லுகிறோமே கிறிஸ்துவே இறங்கும் சூதனே காடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தெய்வாட்டு கூட்டி எங்கள் மனோ கேளும் பிதாவினது ஆசன தோளாயிரங்கும் நித்திய பிதாவின் மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாயாளுகிறீரே ஏகமாய் நீர் ஆட்சிக்க பாடுகிறீர் உன்னத கர்த்தரே நாங்கள் ஜெபம் செய்வோம் எல்லா இருதயங்களையும் எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளும் ஆமேன் சற்று நேரம் நாங்கள் அமைதலாக இருந்து சொல்லினாலும் செயலினாலும் கிரியினாலும் செய்த பாவங்களை நாங்கள் இறைவனிடத்திலே அறிக்கை செய்வோம்
உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தமிழத்திற்கு மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அருளி செய்வோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமில கடவுள், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவைகள் நின்று உங்களை விடுதலையாக்கி சகல நன்மையிலும் உங்களை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். நாங்கள் ஜெபம் செய்வோம். இன்றைய நாளுக்குரிய சுருக்க ஜெபம். தந்தையும் தாயுமானவரே, பேரருளாளரே, உமது திருக்குமாரன் தமது செய்கைகள் மூலம் உவமைகள் மூலம் எமக்கு கற்பித்தார். உமது அருளின் விதைகளை எங்கள் உள்ளங்களில் விதையும். உமது திருச்சபை எல்லா வயதினரோடும் உரையாட உமது ஆவியால் அதனை புதுப்பித்தருளும். உமது ஆவியின் கனியாம் அன்பு, மகிழ்வு, அமைதி என்பவற்றை எம்மில் சுமந்து உமது நித்திய நற்செய்தியை அறிவிக்க எமக்கு அருள் தாரும். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே வேண்டுகிறோம். ஆமேன். முதலாம் வேத பாடம் வாசிக்கப்படும். வாசிக்கப்பட வேண்டிய வேத பாடம் 2 கொரிந்தியர் 5:6-10 மற்றும் 14-17 வரை. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கின்றோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகின்றோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகின்றோம். ஏனெனில் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயஸ்தனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கின்றோம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறிவோம். நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒரு போதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமேன். கர்த்தருங்களோடு இருப்பாராக, உமது ஆவியோடும் இருப்பாராக. இன்றைய நாளுக்குரிய நற்செய்தி வாசகம் சுவிசேஷ பாடம் வாசிக்கப்படும். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வாக்கியம் மாற்கு 4:26 அடங்கியிருக்கிறது. மாற்கு 4:26 அடங்கியிருக்கிறது. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதற்கு ஒப்பாயிருக்கிறது. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். பயிர் விளைந்து அறுப்புக்காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆக்களை அனுப்புகிறேன் என்றார். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாயிருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியிலுள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்பு அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடைய தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். அவர்கள் கேட்டறியும் திறனுக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோடு தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். ஜெபம் செய்வோம்.
வல்லமை நிறைந்த நமது நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். வல்லமை நிறைந்தவரே, உமது இறையரசை குறித்து சிந்திக்க கொடுத்திருக்கின்ற இந்த நல்ல வாய்ப்புக்காக உமக்கு நன்றியுடைய ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விண்ணரசிலே நாங்களும் சேர்ந்து உம்மோடு இணைந்து செயல்பட இந்த பூ உலகிலே சுவாமி எங்களுடைய செய்கைகளை நாங்கள் மாற்றி நல்லவனற்றையே செய்து சுவாமி உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற எமக்கு உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசியையும் உம்முடைய வல்லமையும் எமக்கு தந்தரல வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று பொது காலம் 6. எமது கருப்பொருள் விதையிலிருந்து மரத்திற்கு, அதாவது எமது வாழ்வின் வளர்ச்சியை குறித்து, விண்ணரசின் வளர்ச்சியை குறித்து நாங்கள் இன்று சிந்திக்க போகிறோம். விசேஷமாக இந்த காலங்களிலே நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ பல விடயங்களை இந்த தனிமைப்படுத்துதல் காலங்களில் வீட்டிலிருந்தே நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம். முன்பு நாம் கையடக்க தொலைபேசிகளை உபயோகித்து இருக்காவிட்டாலும் கூட, இந்த காலங்களிலே அந்த கையடக்க தொலைபேசி இல்லாமல் எமது வாழ்விலே வாழ மிக மிக பிரச்சனையாகவும் கஷ்டமாகவும் காணப்படுகிறது. அதை விட்டுவிட்டு எம்மால் செயல்படக்கூட முடியாமல் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிகின்றோம். இந்த கையடக்க தொலைபேசியினூடாக நாங்கள் தொடர்ந்து அநேக காரியங்களை இந்த தனிமைப்படுத்துதல் காலங்களில் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எனவே கொரோனாவின் மூலமாக அநேக பாடங்களை நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம் என்பதை நீங்களும் நானும் அறிவோம். மது கடை இல்லாமல் வாழ முடியும், சினிமா தியேட்டர்கள் இல்லாமல் வாழ முடியும், சூப்பர் மார்க்கெட் இல்லாமல் வாழ முடியும், சண்டை சச்சரவு நீதிமன்ற வழக்கு போன்றவை இல்லாமல் வாழ முடியும் என்பதை நாங்கள் கற்றுக்கொண்டுள்ளோம். ஆனால் ஜெப வாழ்வு இல்லாமல், உணவில்லாமல், மருந்து இல்லாமல் வாழ முடியாது என்பது இக்காலங்களில் நன்றாக எமக்கு தெரிகின்றது. 2 கொரிந்தியர் 5:6 நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கின்றோம் என்பதை நாங்கள் உணர்கின்றோம், வாசிக்கின்றோம். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும் படிக்கு நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் நியாயாசானத்துக்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்பதை திருமறையில் காண்கின்றோம். கொரிந்தியர் 5:10 நாங்கள் இதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எம்மை சூழ்ந்து உலகிலும் இலங்கையிலும் இயற்கையாலும் செயற்கையாலும் பலவித அழிவுகள் நிகழ்கின்றது என்பதை நீங்களும் நானும் காண்கின்றோம். மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, சூழல் மாசடைதல் என்பது மட்டுமல்லாமல் கடலோர பகுதியில் இன்னும் கிட்டத்தட்ட 5 வருடங்களுக்கு மீனவ தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிகின்றோம். ரசாயன பசலையை தடை செய்தபடியினால் உடனடியாக சேதன பசலைகளை தயாரிக்க முடியாமல் விவசாயிகள் தடுமாறுவதை நீங்களும் நானும் உணர்கின்றோம். இந்த காலங்களிலே இதை போல் இந்த காலங்கள் நீடித்தால் உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இருப்பினும் கிறிஸ்தவர்களாகிய எங்களுடைய பொறுப்பு என்ன? நாமும் இன்று தெரிந்தோ தெரியாமலோ இந்த பாதிப்புக்குள் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை அறிகின்றோம். எமது வாழ்விலும் ஆத்துமாவிலும் எவ்வித முன்னேற்றமும் காணப்படுவதாக இந்த காலங்களில் தெரிவதில்லை. மார்க்கு நற்செய்தி நூல் 4:26-27 இறைவன் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகின்றது என்பதற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கின்றோம். எப்படியெனில் நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரினாலே நிறைந்த தானியத்தையும் பலனாய் தானாய் கொடுக்கிறது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். இறைவனுடைய படைப்பாகிய நாம் இன்று எம்மையும் இறைவனது படைப்பையும் மறந்துவிட்டு செயல்படுகின்றோம். இந்த பயங்கரமான சூழ்நிலையிலும் எப்படியாவது எமக்கு உணவு கிடைத்தால் போதுமானது,
இடத்திலே தரித்திருந்து நாங்கள் வளர்ச்சியை மறந்து ஒரு மந்த நிலையிலே காணப்படுகின்றோம். இன்னும் இலங்கையிலும் இந்தியாவிலும் உலகிலும் விவசாயிகள் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு விவசாயம் தொழில்கள் அற்று போனால் தொடர்ந்து எமது வாழ்க்கையிலே உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். விசேஷமாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலே எமது நாட்டிலும் உலகத்திலும் இந்த உணவு பற்றாக்குறை ஏற்படும் என்பதை நாங்கள் ஆராய வேண்டியதாக இருக்கிறது. எனவே விசேஷமாக உங்களுக்கும் எனக்கும் இறைவன் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு என்ன? நாங்கள் இருக்கின்ற இடத்திலேயே, நாங்கள் வாழ்கின்ற சூழ்நிலையிலே, நாங்கள் வாழ்கின்ற இடப்பகுதியை நாங்கள் மிகவும் அவதானமாக நோக்கி அதிலே எங்களுக்கு முடியுமான அளவிலே நாங்கள் பயிர் செய்ய ஆரம்பிக்க இறைவன் உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். வீட்டு தோட்டமாக இருக்கலாம், எமக்கு இருக்கின்ற நிலத்திலே நாங்கள் பயன்படுத்தி அதிலே நாங்கள் விவசாயம் செய்யலாம். அதை போல செயற்கை ரசாயன பசலையை நாங்கள் விட்டுவிட்டு எம்மால் முடிந்த சேதன பசலைகளை நாங்கள் தயாரித்து நாங்கள் அதற்கு ஏற்ற விதத்திலே நாங்கள் பயிர்களை நாங்கள் பயிரிடலாம். இப்படி செய்யும் பொழுது நீங்களும் நானும் நன்மையான காரியங்களில் ஈடுபடுகின்றோம், தீய சிந்தனைகளில் இருந்து விடுபடுகின்றோம். எனவே இறைவன் இந்த காரியங்களை குறித்து எம்மிடத்திலே வெளிப்படுத்துவதாக நாங்கள் அறிகின்றோம். நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறது போல நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய நன்மையான செய்கைகளுக்கும் இறையரசில் பெரிய பலனை தருகிறது என்பதை நாங்கள் காண்கின்றோம். மாறாக நாம் செய்யும் ஒவ்வொரு சிறிய தீமையான செய்கைகளும் இறையரசில் பெரிய நட்டத்தை தருகிறது அல்லது நஷ்டத்தை தருகிறது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, நாங்கள் எமது வாழ்க்கையில செய்கின்ற ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் தீமையான காரியங்களுக்கும் இறைவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த உலகத்திலே நாங்கள் விசேஷமாக இறையரசை குறித்து இறைவன் எம்மிடத்திலே கூறுகிறதை போல, அதாவது விசேஷமாக கடுகு விதை கூட அது கடுகானது சிறியதாக இருந்தும் அநேகருக்கு அது அடைக்கலம் கொடுக்கின்றது என்பதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் எம்மால் முடியாது, எம்மால் இயலாது, எம்மால் எதுவுமே செய்ய முடியாது என்று சிந்தித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே இறைவன் உங்களையும் எனக்கும் வெளிப்படுத்துதல் கொடுக்கின்றார். சகல காரியத்தையும் நினைத்தால் செய்ய முடியும் என்பதாக இறைவன் எமக்கு வெளிப்படுத்துகிறார். எனவே நீங்களும் நானும் எம்மிடத்திலே இருக்கின்ற அனைத்து மூலதனங்களையும் கொண்டு அவற்றை சரியாக பாவித்து நாங்கள் எங்களது வாழ்விலே அதை சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது அநேக ஆசீர்வாதத்தை நீங்களும் நானும் பெறுகின்றோம். இறையரசுக்கு ஆதாயமாகவும் அது காணப்படுகிறது. எனவே நாங்கள் அனைவரும் இணைந்து எமக்கு கிடைக்கப்பட்ட மூலதனங்களை, இறைவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை நாங்கள் சரிவர பாவித்து இறைவனுடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்டியெழுப்புவோமாக. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத அருமை தந்தையே, நீரே சுவாமி எம்மை வழி நடத்தி சகல காரியங்களிலும் நிறைவை கொடுப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த நிறைவுக்கு எம்மால் முடிந்த அளவிலே நீர் கொடுத்திருக்கின்ற தாளந்துகளையும், நீர் கொடுத்திருக்கின்ற மூலதனங்களையும், நீர் கொடுத்திருக்கின்ற தயவையும் பாவித்து சுவாமி அதை சரியாக நாங்கள் பயன்படுத்தி நிறையான ஆசியை பெறத்தக்கதான மகா கிருபையை தந்திருளும். அதனூடாக சுவாமி எங்களது சரீரம், எங்களது ஆத்மா ஆண்டவரே இவற்றின் நூடாகவும் வளர்ச்சி அடைந்து உம்மை காண, உம்மிலே நிலைத்திருக்க எமக்கு ஆசியை தந்தள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டுகிறோம் வல்லமை நிறைந்த பிதாவே, ஆமேன். ஜெபம் செய்வோம். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் பற்றி அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தன்னுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடு நிலைத்திருக்க கடவுது.
நாங்கள் அனைவரும் இணைந்து இறுதி பாடலை பாடுவோம்.